வணக்கம். எதுவுமே எளிதாக விலை மலிவாக கிடைத்துவிட்டாலே அதன் அருமை நமக்கு தெரியாது. பொதுவாக ஆப்பிள், மாதுளை போன்ற பழங்களில்தான் நன்மைகள் அதிகம் என்று நினைத்து எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கிவிடுகிறோம். உண்மையில் விலை மலிவாக எளிதாக கிடைக்கும் கொய்யாவில் முக்கிய உயிர் சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைந்து உள்ளது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் விட்டமின் சி இதில் அதிகம் உள்ளது. அதாவது ஆரஞ்சு பழத்துடன் ஒப்பிடும் பொழுது 4 மடங்கு விட்டமின் சி கொய்யாவில் உள்ளது. அது மட்டுமல்ல, அடிக்கடி கொய்யா பழம் சாப்பிட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பது தெரிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். பழங்களிலேயே விலை குறைவானதும் அனைவராலும் எளிதில் வாங்கக்கூடியதுமான கொய்யா பழத்தில் கொழுப்புகள் எதுவும் இல்லை. தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சியடையும். நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பயன்படும் மக்னீஷியமும் கொய்யாவில் நிறைந்துள்ளது. பொதுவாக நமக்கு நோய் ஏற்படுவதற்கு காரணம் பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்றவை மட்டுமில்லாது நமது உடலில் நோயை எதிர்த்து போராடும் திறன் குறைவாக இருப்பதே ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உணவில் அதிக அளவில் விட்டமின் சி உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கொய்யா பழம் விட்டமின் சிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகிறது என்பது முற்றிலும் உண்மை. அதே போன்று கொய்யாவில் மிகுதியான நார் சத்தும் குறைவான இரத்த சர்க்கரையும் இயற்கையாகவே உள்ளது. பொதுவாக நார் சத்து இல்லாத உணவுகள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அந்த வகையில் நார் சத்து அதிகமுள்ள இந்த கொய்யாவை அதிகம் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் கடினமாவதை தடுத்து இரத்தத்தின் திரவத்தன்மையை பாதுகாப்பதால் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இதில் உள்ள பொட்டாசியமும் இரத்த அழுத்த அளவை சீராக வைக்க உதவுகிறது. அடுத்து, கொய்யாவில் நிறைந்துள்ள அதிக நார் சத்தின் காரணமாகவும் மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீடு காரணமாகவும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணிகளை தடுப்பதோடு சர்க்கரையின் அளவு திடீரென உயர்வது தடுக்கப்படுகிறது. எனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொய்யா பழம் சிறந்த உணவாக இருக்கும். அதே போன்று இதில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கரோட்டின் மற்றும் லைகோபீனே போன்றவை வயதான பின் ஏற்படும் சுருக்கங்களிலிருந்து தோலை பாதுகாக்க உதவி செய்கிறது. எனவே தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டால் தோல் வறட்சி, தோல் சுருக்கம் ஏற்படாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த லைகோபீனே மற்றும் குவர்சிட்டின், விட்டமின் சி மற்றும் பிற பாலிஃபினால்கள் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றுகளாக செயல்படுவதால் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறது. அடுத்து, கொய்யா பழத்தில் செம்பு சத்து அதிகம் உள்ளது. இந்த செம்பு சத்து தைராய்டு சுரப்பியை மற்றும் அது சுரக்கும் ஹார்மோன்களின் சமச்சீர் தன்மையை மேம்படுத்தி உடல் நலத்தை பாதுகாக்கிறது. எனவே தைராய்டு உள்ளவர்கள் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிடுவது நல்லது. மேலும் இதில் விட்டமின் சி, விட்டமின் பி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து ஆகிய சத்துகள் நிறைந்துள்ளதால் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தருவதோடு எலும்புகளுக்கு பலத்தையும் சேர்க்கிறது. அதே போன்று விட்டமின் சி குறைபாடு காரணமாக ஸ்கர்வி என்ற நோய் ஏற்படுகிறது. இந்த கொடிய நோயிலிருந்து விடுபட விட்டமின் சி அதிகமுள்ள இந்த கொய்யாவை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது. அடுத்து, ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளவர்களுக்கு கொய்யா பழம் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். காரணம், இதில் அதிக அளவு இரும்பு சத்தும் நாம் சாப்பிடும் உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்ச உதவும் விட்டமின் சியும் அதிகம் உள்ளது. எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டு வருவது நல்ல பலனை தரும். அதே போன்று கொய்யா செரிமான உறுப்புகளை வலுப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. மேலும் வயிறு, குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல் இவைகளையும் வலுப்படுத்தும், ஜீரணக் கோளாறுகளை தடுக்கும். மேலும் இதில் விட்டமின் ஏ அதிகமுள்ளதால் கண் பார்வை குறைபாடுகளை தடுப்பதோடு மட்டுமில்லாமல் பார்வை திறனையும் அதிகரித்து கண்புரை ஏற்படுவதையும் தடுக்கிறது. அது மட்டுமல்ல, கொய்யாவில் கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் இதில் ஃபோலிக் அமிலமும் விட்டமின் B9 போன்ற சத்துகள் உள்ளதால் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை சரியான முறையில் செயல்பட செய்கிறது. அதே போன்று கொய்யாவில் நிறைந்துள்ள மக்னீஷியம் உடல் தசைகள் மற்றும் நரம்புகளை ஓய்வடைய செய்ய உதவுகிறது. எனவே கடினமான உடல் உழைப்பு அல்லது நீண்ட நேரம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் தசைகளையும் ஓய்வெடுக்க செய்து மன அழுத்தத்தினையும் குறைத்து உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு நல்ல ஆற்றலையும் ஊக்கத்தினையும் கொடுக்கிறது. பொதுவாக கொய்யா பழம் சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். காரணம், உடனே தண்ணீர் குடித்தால் தொண்டை வலி ஏற்படக்கூடும். அதே போன்று கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள், ஈறுகள் வலுவடையும். மேலும் கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துகள் உள்ளன. எனவே கொய்யா பழத்தை நன்றாக கழுவி தோல் நீக்காமல் அப்படியே சாப்பிடுவதுதான் நல்லது. எனவே இத்தனை நன்மைகள் கொண்ட கொய்யா பழத்தை விலை மலிவுதானே என்று அலட்சியப்படுத்தாமல் பார்க்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க.